ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரூஸ் குக்கரி வேர்ல்ட். இந்த வீடியோவில் கல்யாண வீட்டு ஸ்டைலில் டேஸ்ட்டாக அவரக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, இதையெல்லாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்றலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா வேகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அவரக்காயில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அவரக்காய் ஃபுல்லாக நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான, குவிக்கான கல்யாண வீட்டு ஸ்டைலில் அவரக்காய் மசாலா ரெடி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.